வணக்கம் ஸ்ரீ, ஹலோ. ஆனந்தம் பொங்கட்டும். வணக்கம், ஆனந்தம் பொங்கட்டும். நல்லா சொல்லுங்க. இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆனந்தமா இருக்கேன். வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க? பத்திரமா போயிட்டீங்களா? பத்திரமா போயாச்சுங்க. சூப்பர். கிளாஸ் புடிச்சிருந்ததா? கிளாஸ் ஓகேங்க, கிளாஸ் புடிச்சிருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸே பாத்தீங்கன்னா நேத்து அட்டெண்ட் பண்ணதுதான். நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் நீங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, மாஸ்டர்ட்ட இருந்து நான் பதில் வாங்கி கொடுக்குறேன். ஓகேங்க. இது மட்டும் இல்ல, ஆன்மீகம் தொடர்பா உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் நீங்க கேட்டாலும் மாஸ்டர் பதில் சொல்லுவாங்க. ஓகேங்க. என்ன ரியாக்ஷன் சொன்னாலும் டவுட் சொன்னாலும் நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாம். சோ நான் பயப்பட தேவையில்லை, சொல்லி கொடுத்த டெக்னிக்கை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல வேற மாதிரி வித்தியாசமான அனுபவம் இருக்குனாலும் நீங்க கேட்கலாம். மாஸ்டர் வந்து பாரபட்சம் இல்லாம எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதுனா உங்களுக்குள்ள அது இறங்கிருச்சு, அதன் மூலமா மாஸ்டரோட எனர்ஜி ஃபுல்லாவே இறங்கிருச்சு. நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் சோலா மாறிட்டீங்க, அவ்வளவுதான். கேக்கவே நல்லா இருக்கு. நான் நேத்து காலையில வந்தேன் பாத்தீங்களா, அப்ப கூட பாத்தீங்கன்னா எனக்கு அந்த 11ங்கிறது காட்டும். நீங்க பாத்ரூமோட அந்த பைப்ல பாருங்களேன், அந்த 11ங்கிறது திடீர்னு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது கரெக்டா அந்த 11ங்கிற நம்பர் தெரிஞ்சது. ஏன்னா நேத்து மொபைலும் இல்ல, நம்ம கேலண்டர் எதுவுமே கிடையாது, வாட்ச் எதுவுமே இல்ல இல்லையா. அந்த 11 எப்படி கண்டுபிடிப்படும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாத்ரூம் போகும்போது கரெக்டா வந்துட்டு அந்த பைப்ல வந்துட்டு 11 போட்டிருந்துச்சு. நான் கேட்டேங்க, மாஸ்டர்கிட்ட கேட்டேன், அவர் அது சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லிட்டு அப்படியே டாபிக் பாத்தீங்கன்னா 11 இருந்து வேற பக்கம் அப்படியே போயிடுச்சு. அப்புறம் அவரு பேசினதுல நானும் அப்படியே அதை மறந்துட்டேன். கரைஞ்சிட்டீங்க? ஆமாங்க, அதுதான் உண்மை. அவ்வளவுதான், மாஸ்டர் இந்த டாபிக்ல போயிட்டாங்க அப்படின்னால நம்ம அப்படியே போயிருவோம் இல்லையே. உங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க வந்துட்டு எந்த நேரமும் நீங்க மாஸ்டர் கூடவேதான் இருக்கீங்க. என்னோட கரியர் வேறடா இது. நாங்க வந்து மாசத்துல ரெண்டு நாள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, அப்படிதான் நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு டாபிக் பேய் பத்தி பேசிட்டு இருந்தா அப்ப உங்களை பத்தி சொன்னாங்க. கொல்லிமலையில வந்துட்டு நீங்க டீச்சரா இருந்தீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்ப என்ன நினைச்சேன்னா, சரி அப்ப டீச்சரா இருந்துட்டு இப்ப இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி நான் நினைச்சிட்டேன். இப்பவும் டீச்சர் தான். என்ன டீச்சரா இருக்கீங்க? தமிழ் டீச்சர். தமிழ் டீச்சர். அதனால அந்த மாசத்துல ரெண்டு நாள் சர்வீஸ் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் எங்களுக்கு வாய்ப்பு தரீங்க, நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படிங்களா? சரி, ரெண்டு பேரும் நன்றி சொல்லிக்குவோம். நீங்க இருக்கனாலதான் நாங்க அங்க சர்வீஸ் பண்ண வரோம். நீங்க இல்லைன்னா நாங்க வர முடியாது இல்ல. நீங்க தானே வாய்ப்பு கொடுக்குறீங்க. நீங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், இவ்வளவு நேரமா இவ்வளவு நேரம் போகணுமா அப்படின்ட்டு. நேத்துலாம் பார்த்தா எங்கெங்க இருந்து எல்லாம் வர்றதா சொன்னாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. மன்னார் குடி எங்க இருக்கு? திருவாரூர். 7 hours டிராவல். அங்க இருந்து வந்திருந்தாங்க. விருத்தாச்சலம் எங்க இருக்கு? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மூளை. ஆமாங்க, அவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிதான் இங்க வந்திருக்காங்க. அப்ப அது ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னா வராங்க கண்டிப்பா. நீங்களா புடக்காலிலே இருக்கீங்க? நீங்கதான் மாஸ்டர் உடனே போய் பாக்கலாம், நாங்க எல்லாம் வரதுனாலும் ஒரு மணி நேரம், ஒரு நாள், ரெண்டு நாள் ஆகும். ஆனா பாத்தீங்களா, நீங்க கூடவே இருக்கிறதால நான் நினைச்சிட்டே பக்கம் பக்கத்துல இருப்பாங்க போல அப்படின்ட்டு. இல்ல சார், எல்லாருமே தூரம். குழந்தைங்க, நாங்க வந்த குழந்தைங்க எல்லாம் சென்னை, அவங்க எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணி வரணும். ஒரு நாள் ஃபுல்லா? ஆமாங்க, அவ்வளவு நேரம் வரணும்ல. ஆமா, அத்தனை குழந்தைங்க, கை குழந்தைங்க எல்லாமே வந்து சரடி முடிச்சவங்கதான். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிரோம். ஓகே, சரோடிங்க வாங்க, இதெல்லாம்மே ஃபாஸ்ட் ஆயிடுவீங்க. அப்படிங்களா? ஆமா, நல்ல கிரியேட்டிவ் மைண்ட் வரும். ஒரு புற டான்சர் போன டைம் சரோடி அட்டெண்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணு ஒரு 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுத்துருந்தது. சரோடி அட்டெண்ட் பண்ண போக அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, நேத்து அவங்க ரைக்கி கிளாஸ்க்கு வந்திருந்தாங்களா, ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்களா, ஒரு வயசானவங்க ரெண்டு பேரும், ஒரு பாட்டிமாவும் இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்களே ரைக்கிக்கு. அவங்க
அவங்களோட மகனும் மருமகளும் வந்திருந்தாங்க சரௌடிக்கு போன டைம். அவங்களும் நேத்து ரெய்க்கிக்கு வரதா தான் இருந்தது. அந்த பொண்ணு தான் டான்சர். அந்த பொண்ணு சரௌடி அட்டன் பண்ணிட்டு போய் திடீர்னு அதுக்கு நல்லா விஷயத்தி ஓபன் ஆயிருச்சு. கிரியேட்டிவ் அதிகமாகவும் அந்த பொண்ணு நேத்து ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு 18 டான்ஸ்க்கு கோரியோகிராஃபர் ஆயிருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா அவங்க வேகமா போயிட்டாங்க கிளம்பி. ஃபர்ஸ்ட் டைம் என் மருமக வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி சக்சஸ் பண்ணிருக்கு. அந்த ப்ரோக்ராம் நாங்க நேர்ல போய் பாக்கணும். அந்த டான்ஸ் இங்க அவங்க ட்ரிச்சியில இருக்காங்க. இங்க இருந்து அவங்க கார்ல வேகமா போய் அந்த ஃபங்க்ஷன் பார்த்து நைட்டு 11:30 எல்லாத்துக்கும் காரணம் சரௌடி தான் மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த முழுக்க அவ்வளவு ஒரு நல்ல சக்சஸ் ஆயிடுச்சு அந்த கரியரே. அதான் அந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி கலை நுணுக்கம் செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்லா ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் வரும். சரௌடி முடிச்சு அந்த பொண்ணுடைய அதான் நான் சொன்னேன் கரியரே மாறுமா பாருங்க உங்களுக்கு நல்லா ஒரு ஹோப் கிடைக்கிறதுல அப்படின்னு. 1 மாசம் தான் அந்த பொண்ணு இப்ப பெரிய டான்சர் ஆயிடுச்சு. சும்மா 4 பிள்ளைங்க கழிச்சு கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லி கொடுத்துருந்த பொண்ணு 18 பாட்டுக்கு கொரியோகிராஃபர் பண்ணதான் சாதாரண விஷயமா 1 மாசத்துல. உங்களோட கரியரையும் பரட்டி போடும். ஆன்மீகத்தையே மொத்தமா பரட்டி போடும். உங்களுக்கு நீங்க யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா காட்டும். நேத்தே நீங்க பாதி ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. பார்த்தோனியே உள்ள போறது அந்த எனர்ஜி அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சது. லாஸ்டா ஒரு விஷயம் கூட சொன்னாங்க, இந்த சடோரிக்கு வரவங்க எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டுதான் வராங்க, யாரும் உண்மையான ஆத்ம தேடலுக்காக வர்றது இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவே வந்துட்டு அந்த இது வந்துட்டு எனக்கு புரிஞ்சது. ஹேமா எல்லாம் முடிச்சிருக்காங்க சரௌடி. போன மாசம் தான் முடிச்சாங்க. சொன்னாங்க அந்த பொண்ணு ஃபுல்லா சரௌடி தான் ஒர்க் ஆயிட்டே இருந்தது. எனர்ஜி லோடாயி 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 வெளில போய் உட்காந்துச்சு. இருக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கு சரௌடி. அவங்க வழிவிடும். கண்டிப்பா வாங்க, கண்டினியூவா பயணம் பண்ணுங்க. என்ன சந்தேகம்னாலும் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேங்க, கண்டிப்பா பண்ணிடுறேன். ஓகேவா? நம்ம எல்லாருமே ஒரே இதுல மாஸ் கூட இருந்து கரைஞ்சு காணாம போவோம். இந்த பிறவா நிலையை அடைய முயற்சி பண்ணுவோம். நிச்சயமா. ஓகேவா? ஓகேங்க. பாருங்க நீங்க சொல்றது நல்லா என்கரேஜ் பண்றீங்க. நான் வந்துட்டு நினைச்சேன் அவ்வளவுதான், மறுபடியும் நம்ம எங்க 5000 கட்டி நம்ம போக போறோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். போறவங்களாமாங்க வருவாங்க. அப்படி ஒரு ஆசை அங்க வரவே வராது. தொடர்ச்சியா பயணிக்கிறவங்க தான் வருவாங்க. அப்படிங்களா? ஆமா, செலக்டடாதான் வருவாங்க. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் அங்க வந்து மாஸ்டர் பாத்திர முடியாது. நாங்களே சர்வீஸ் பண்ணுவோம்னா எங்களுக்கே நிறைய தடைகள் வரும். அதை தாண்டிதான் அங்க வருவோம். ஈஸியாலாம் நாங்க அப்படி வந்தா நான் வந்துடுற மாஸ்டர் அப்படின்ட்டு எல்லாம் வர முடியாது. வீட்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய தடைகள் வரும். எல்லாத்தையும் தாண்டிதான் வருவோம். அதெல்லாம் தாண்டி போனாதான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும். ஓகே மேடம். அதனால அது இதோட எல்லாம் விட்டு போயிடாது. எல்லாம் தொடர்ச்சியா பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளால முடியாது என்ன இருக்கு சொல்லுங்க. பெண்கள் தான் மிகப்பெரிய சக்தி. இப்பதான் கொஞ்சம் அப்படி நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏனா பாத்தீங்கன்னா என் மேல எனக்கே அந்த நம்பிக்கையே இல்ல. அதெல்லாம் சரௌடி வந்தீங்கன்னா சரியா சக்ரா பிளாக்கிங் தான் அது காரணம். நம்பிக்கை இல்லாம இருக்கிறதெல்லாம். ஓகே மேடம், நான் கொஞ்சம் மட்டும் இதாயிட்டேன்னா கண்டிப்பா விட மாட்டேன். சாப்பிட்டுட்டு மாஸ்டர் கூட நல்லா அந்த எனர்ஜியில இருந்துட்டு ஆனந்தமா திரும்பி போவோம். ஓகே மேடம், நிச்சயமா நமக்கு லைஃப் இதுண்டா ஆயிடுச்சு. ஆமா, அதற்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்கணும்ல. சரிங்க, நிச்சயமா வரேன்.
நேத்து கூட ஒரு பொண்ணு கண்ணீர் வீட்டெல்லாம் அழுதாங்க. எனக்கு பாத்துட்டு சரி ஒருவேளை அந்த தன்மையில இருக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி கண்ணீர் பாத்தீங்களா. இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஒரு குழந்தைய வச்சுட்டு வந்தாங்க, ஒரு ஒரு வயசு குழந்தை, குட்டி குழந்தை வச்சுட்டு. ஓகே சுத்தீங்களா? ஆ ஓகேங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா. நன்றி. நன்றி. ஆனந்தம் பொங்கட்டும். தேங்க்யூ. சுத்தீங்களா? என்ன புண்ணியம் செய்தேனோ.